நம்ம எல்லாம் ஷேரை வாங்கி விற்று எல்லாம் பண்ணுறோம். ஷேரை விற்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டைம் உண்டா? வெல்கம் டு சுப்ரமணி. நான் வந்து தமிழ் வீடியோலாம் போடுறேன், அதை நீங்கள் என்னோடய பிளாக்கு போனேன்னாக்கா, அதாவது யூடியூப் சேனல் போனாக்கா பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் தமிழ் வீடியோஸ்னு பாருங்கள். நான் போட்டோன்னே அதில் போட்டுவிடுவேன். அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் கேட்கலாம், உங்களுக்கு தமிழ் தான் கேட்கணும்னா அந்த பிளேலிஸ்ட்க்கு போடுங்க. அங்கே பிளேலிஸ்ட்டில் இருக்கும் புது வீடியோ எல்லாம் பிளேலிஸ்ட்டில் போட்டுவிடுவேன், அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஷேர் வந்து எப்போ விற்கணும்னு ஒரு பர்ஃபெக்ட் இது கிடையவே கிடையாது. இப்போ வந்து எப்போ ரிட்டையர் ஆனோங்கிறத பொறுத்திருக்கு. இப்போ தோனி ரிட்டையர் ஆனோ ரிட்டையர் ஆனோன்னு எல்லாம் அடிச்சுக்கிறான், அது தோனி வில் டிசைட், இல்லை எப்போ ரிட்டையர் ஆனோன்னு. ஆனால் அவன் ஷேரில் அப்படி கிடையாது, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இது எப்போ விற்கணும்னு. அண்ட் நம்ம வந்து நிறைய தரம் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், நம்ம விற்றோன்னே அது மேலே போகும், நம்ம வாங்கினோடனே அது கீழே வரும். நம்ம பயங்கர லக்கு, அதனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் அது அப்படி தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஜான்வரியில் விற்கலை, ஜான்வரியில் வந்து பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்க ஏதோ கொரோனான்னு ஏதோ இருக்குது சைனாவில், ஓ சைனா ப்ராப்ளம்னு விட்டுட்டீங்க, ஒன்றும் பண்ணல அதை பற்றி. ஃபெப்ரவரியிலையும் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நம்ம பெரிய ஐயா அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே நம்ம ஐயா கூட கையை குத்துண்டு அம்தாபாத்லாம் சுற்றினார், ஸோ எல்லாம் நார்மல்னு நினச்சிங்க. மார்ச் மாதம் பார்த்தாக்க மார்க்கெட் அப்படியே தபால்னு விழுந்தது, விழுந்தோடனே நீங்கள் பயந்துட்டு விற்றுட்டீங்க. நான் ஐயோ இது என்னடா இப்போ ஒரு பயமாக இருக்கேன், நான் வந்து 2016 போட்ட பணம், 17 போட்ட பணம், 18 போட்ட பணம் எல்லாமே போயிடுதே, இந்த பயத்தில் நீங்கள் நிறைய விற்றுட்டீங்க. விற்றோடனே ஏப்ரல் மாதத்தில் மார்க்கெட் மேலே போச்சு, உங்களுக்கு அப்படியே என்ன வயிற்றுச்சல் தான் இல்லை. மார்க்கெட் மேலே போனோடனே என்ன பண்ணுவீங்க, வாங்கவும் முடியாது. இப்போ விழும் இப்போ விழும்னு காத்திருந்தீங்க, ஏப்ரலில் விழலை, மேல விழலை, ஜூனில் விழலை, சரி இப்போ ஜூனில் விழலைன்னு நீங்கள் போய் ஜூனில் வாங்கினீங்க. ஜூலையில் கொஞ்சம் மார்க்கெட் மேலே தான் இருக்குது, ஆனாக்க நீங்கள் வாங்கினது வந்து மிட் கேப், மேலே போனது லார்ஜ் கேப். நீங்கள் அப்போ விற்றது மிட் கேப் லார்ஜ் கேப் எல்லாம் விற்றீங்க, இப்போ உங்களுக்கு லார்ஜ் கேப்பை பார்த்தா வாங்க மனசு வரல, ஏன்னா மேலே லார்ஜ் கேப் மேலே போயிடுது. அதனால் மார்க்கெட்டில் எப்போ விற்கணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் விற்கணும்ங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம விற்கணும்னு நினச்சாக்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓ அதை விற்று நம்ம பேங்க்கில் அப்போ நம்ம பணம் தூங்க போகிறது, இப்போ அழகாக அதை எங்கேயோ பணம் பண்ணிட்டு இருக்கு, நம்ம HDFC பேங்க்கில் இருந்தா தினம் மேலே போயிட்டு இருக்கு, அதை விற்று நம்ம சும்மா பேங்க்கில் வைக்க போகிறோம், அந்த பயம் வந்துவிடுறது மனசுக்கு. ஆக்சுவலி நம்ம விற்கிறதே கிடையாது, நம்ம எப்போவுமே சுவிட்சு தான் பண்ணுறோம். விற்கிறது எப்போ பண்ணுவோம், நம்ம வீட்டில் ஏதோ கல்யாணம், கார்த்திகை குழந்தைக்கு அட்மிஷன் வாங்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது மாதிரி ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்தாக்க, அப்போ பணம் இல்லைனாக்க வேணா விற்போமே தவிர, அதுவும் நார்மலி ஸ்கூல் ஃபீஸ்க்கெலாம் விற்க மாட்டோம். காலேஜ் அட்மிஷன் வாங்கணும், அதுக்கெல்லாம் 10 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும்னா அப்போ வேணா விற்போமா இருக்கும் இல்லை. அதனால் நம்ம யூஸ்க்காக விற்கிறது ரொம்ப ரேர். நார்மலி ஒரு இதை விற்று நம்ம HUL மாதிரி ஒரு ஷேர் வாங்கணும்னு எதிர்பார்த்து மனசில் உள்ள இருக்கும். ஸோ ஏதாவது வேறு ஏதாவது விற்று HUL வாங்குவீங்க, இல்லைனா HUL விற்று ஜில்லட் வாங்குவீங்க, அது மாதிரி ஏதாவது ஸ்விட்சு தான் பண்ணுவோமே தவிர நம்ம விற்கிறதே கிடையாது. அதனால் மனசுக்குள்ளே அந்த செல்லுங்கிற வேர்டு எடுத்துட்டு ஸ்விட்சுங்கிற வேர்டு போட்டுவிடுங்க. ஏன்னா நம்ம நீங்கள் ஒரு வீட்டை விற்று இன்னொரு வீடை வாங்க போகிறீங்க, இல்லாட்டா ஒரு ஷேரை விற்று இன்னொரு ஷேர் வாங்க போகிறீங்க, அதனால் நீங்கள் பயந்துண்டு ஓ ரூபா வேணுமேன்னு அந்த இதெல்லாம் விற்கிறது இல்லை. நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓகே இதை விற்று அதை வாங்கலாம் தான் வாங்குறீங்க. ஸோ எப்போல்லாம் விற்கணும், முதல்ல உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருக்குது, லெட்டர்ஸே உங்கள்கிட்ட HDFC பேங்க் இருக்குது, உங்களுக்கு வந்து பேங்க் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும் நிச்சயமாக தெரியும், அதனால் அதை விற்கணும்னு மனசு வரல. பட் இன்னொரு ஷேர் வருது, இது வந்து உங்களுக்கு 20% மேலே போகும்னு தோணுறது, ஸோ நீங்கள் விற்று தான் ஆகணும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் கிடையாது, நம்மளோட ரிசோர்ஸஸ்லாம் லிமிட்டட் தான். நம்மக்கிட்ட ஏதோ ஒரு 100 ரூபா 1000 ரூபா ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வாழ கற்றுக்கணும். அதனால நம்மளுக்கு சாய்ஸ் ரொம்ப கிடையாது, எதை விற்கணும்னு தோணுறதோ அது விற்று தான் ஆகணும், ஏன்னா அதை விற்றால் தான் இன்னொன்று வாங்க முடியும், அதனால அதுக்காக விற்கலாம். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் பேட் நியூஸ்லாம் வருது, இந்த மேனேஜ்மெண்ட் பணத்தை சரியாக யூஸ் பண்ணல, ரிட்டர்ன் வராத ப்ராஜெக்ட்லலாம் கொஞ்சம் பணத்தை போடுறான், இதெல்லாம் கேள்விப்பட்டால் முதல்ல கிளம்பிடுங்க. இட் டஸ் நாட் மேட்டர், அப்படி இல்லை அது நம்ம தப்புன்னு நினச்சாக்க அப்புறம் திரும்ப வந்து வாங்கிக்கலாம். இல்லை நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஐயோ 20 வருஷமாக கம்பெனிக்கிட்ட நம்ம ரூபா இருக்குது, நல்ல கம்பெனி, ப்ராப்ளம் இல்லைன்னா எல்லாம் உங்கள் மனசு சொல்லும், ஏன்னா மனசுக்கு வந்து ஏற்றுக்க ஒரு அதுக்கு இஷ்டமே இல்லை, 20 வருஷமாக வச்சுட்டுருக்க நல்ல கம்பெனி இப்போ மோசமாக ஆகலாம் இல்லை. அதனால் முகேஷ் அம்பானி நல்லா கலப்பு ஓடிட்டு இருக்காரு மேலே, அனில் அம்பானி ஷேர்லாம் எல்லா ஷேரும் சேர்த்து ஆட் பண்ணினா கூட 10 ரூபா வர மாட்டேங்கிறது, கரெக்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துன்ட்டு அதனால விற்கலாம், ஏதாவது பேட் நியூஸ் வருதுன்னு விற்கலாம்.
ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களோட லோ இது வந்துடுது, கோல் வந்துடுது, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக ரூபா வச்சுருந்தீங்க, 2020 நடந்துருக்கு, 2023 கல்யாணம், அப்போ வந்து உங்களுக்கு இப்போ பயம் வந்துடுது, 2023 வரைக்கும் மார்க்கெட் ரிக்கவர் ஆகட்டா என்ன ஆகும், பயம் இருக்குல்ல, பயம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எவ்வளோ ரூபா வேணுமோ அதில் 10% இப்போ விட்ரா பண்ணால் போகிறோம், மார்க்கெட் இன்னும் மேலே போனாக்கா இன்னொரு 10% 20% விட்ட்ரா பண்ணிக்கோங்க, அப்படி அவசரம் இல்லை. ஏன்னா கல்யாணம் வந்து 2023 தான், அந்த உங்களுக்கு கல்யாணம் வந்து 2021 பிப்ரவரினாக்கா யூ ஹேவ் நோ சாய்ஸ் இந்த மார்க்கெட்டில். ஸோ அதில் என்னத்தை முதல்ல விற்கணும், பணத்து கஷ்டத்துக்காக விற்கணும்னா யூ டு பி மோர் கேர்ஃபுல். ஒன்று கிரெடிட் கார்டில் வேலையை நடத்த முடியுமா பார்க்கணும், 45 நாள் கழிச்சு எங்கேருந்து ரூபாய் வர போகிறதுன்னா அதை வச்சுக்கலாம். பேங்க் எப்படி இருந்தால் அதை பிரேக் பண்ணலாம், ஏன்னா அதுலலாம் ரொம்ப குறைச்சல் தான் பெனால்ட்டி, 100 ரூபா எடுத்தீங்கன்னா அதில் ஏதோ 5 பைசாவோ 10 பைசாவோ தான் கட் ஆகும், அது தட் இஸ் நாட் டூ பேட். அப்புறம் உங்களோட இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தால் அதுலேருந்து கடன் வாங்கலாம், பிபிஎஃப் இருந்தாக்கா அதுலேருந்து வந்து கடன் வாங்கலாம், இல்லை அதில் 25 வருஷம் ஆகிடுத்து, 15 ஆகிடுத்து, அப்புறம் நீங்கள் ரென்யூ பண்ணீங்க, 25 வருஷம் ஆகிடுதுன்னா அதை முழுக்கவே எடுக்கலாம், ஏன்னா அதில் உங்களுக்கு தெரியும் 7% தான் ரிஸ்க் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதெல்லாம் எடுக்காமக்கே இன்றைக்கி போய் போய் உங்களோட இண்டிகோ, அப்புறம் ரிலையன்ஸ், அப்புறம் அந்த மாதிரி இந்தியன் ஹோட்டல், அந்த மாதிரி 4-5 கம்பெனி நீங்கள் பார்க்குறீங்க, அதை விற்றுங்கன்னா ப்ராப்ளம் என்னென்னா இதெல்லாம் வந்து கோவிட்னால ரொம்ப அடி வாங்கியிருக்கு, நீங்கள் விற்றுடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஆனால் நீங்கள் விற்று ஒரு 2 மாதத்தில் இதெல்லாம் ஒரு 25% மேலே போகலாம். நான் வந்து இப்போ இண்டிகோ வாங்கி 25% மேலே போகும்னு சொல்லலை, ஆனால் இருக்கிறவா இந்த விலையில் விற்கிறதுக்கு மேக்ஸ் நோ சென்ஸ். அந்த கீழே போகலாம், நான் வந்து இப்போ இண்டிகோ ரைட்ஸ் இஷ்யூ வரான் இது வரான்னா கீழே போகலாம், பட் ஐ எம் ஜென்ரலி சேயிங் டிஸ்ட்ரெஸ் சேல் பண்ணணும்னாக்கா கோல்டு பெஸ்ட்டு, இல்லைன்னா என்டோமெண்ட் பாலிசிஸ் LIC-லலாம் இருந்தாக்கா அதுலேருந்து கடன் கிடைக்கும், அது பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட வீடு இருக்குது அதுக்கு அகெயின்ஸ்டாக லோன் வாங்கணும், ஏன்னா டெம்பரரி லோன் தான் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், உடனே ரீபே பண்ணிட்ட பிறகுனா தென் அதை வச்சு வாங்கலாம். ஸோ கீப் யுவர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அண்ட் தேட் வில் பி குட் ஃபார் யூ. தேங்க்யூ.